SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 இந்தியாவில் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் எம்பிக்களுக்கு அலர்ட் மெசேஜ் அனுப்பிய ஆப்பிள் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்தியாவில் கடந்த 2021 ஆண்டுகளில் பெகாசஸ் மென்பொருள் மூலம் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு இந்திய அரசில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அரசின் ஆதரவுடன் தாக்குதல் நடத்துபவர்கள் ஆப்பிள் ஐடியுடன் இணைக்கப்பட்ட உங்கள் ஐபோனை ரிமோட் மூலம் ஹேக் செய்ய வாய்ப்புள்ளது எனவும் இது தவறான அலர்ட் ஆகக்கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனமாக இருங்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சசி தரூர் உள்ளிட்ட எம்பிக்கள் பலருக்கு அலர்ட் மெசேஜ் வந்திருந்தது. இதையடுத்து மத்திய அரசு தங்களை உளவு பார்த்து ஒட்டு கேட்க முயற்சிப்பதாகவும் செல்போன் தகவல்களை திருட முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த குற்றச்சாட்டை மறுத்த மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பிரச்சினையில் மத்திய அரசு அக்கறையோடு செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி ஆப்பிள் நிறுவனத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.